நடேசன் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போயிருக்காரு. அங்க பழைய ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து இங்கேயும் வேலை ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நடேசன். ஆனா பாஞ்சாலி வந்து அந்த பழைய ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணவர்கிட்ட எல்லாத்தையுமே உண்மையை சொல்லிடுறாங்க. நடேசன் மேல எந்த தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் அவரும் வந்து ரொம்ப கில்ட்டி இல்லாம நடேசன் வந்து பேசுறாரு. அதை பார்த்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு நடேசன். இந்த விஷயத்த எல்லாத்துமே பார்வதிட்ட ஃபோன் பண்ணி ஹாப்பியா ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. பார்வதி வந்து வீட்டுக்கு வந்தோடனே அவருக்கு ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்வீட்லாம் செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சாமியப்பன் இதை பார்த்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. தான் புருஷனுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ற பொண்ணாட்டி கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்ச விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பார்வதி ரொம்ப பாராட்டுறாரு. அடுத்த சீன்ல மலர் அவங்களோட கல்யாணத்தை பத்தி சண்முகத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மலர் சொல்றாங்க, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வீட்டுல சொல்லிருங்க, அதுக்கு எனக்கு ரொம்ப முக்கியம், அதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சண்முகமும் அதெல்லாம் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. இந்த டைம்ல எனக்கு ரேணுகா இருந்தாங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு மலர் சொல்றதை கேட்டதும் மறுபடியும் ரேணுகா ஞாபகம் வந்து சண்முகம் ஃபீல் பண்றாரு.